ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான சிம்ம ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும், இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் வசந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மார்ச் மாதமானது நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனி பகவானோடு கும்ப ராசியில் இணையப் போகிறாரு. மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் 15 தேதி முதல் கும்ப ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைய போகிறாங்க. பகை கிரகங்களினுடைய கூட்டணி சிம்ம ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மார்ச் மாதத்தில் சிம்ம ராசியினரினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலை எப்படி இருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்ரன், களத்திர ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 14 தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13 தேதி அன்னைக்கு சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 8 தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. அதே மாதிரி 2 தேதி அன்னைக்கு புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரக நிலை மற்றும் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 7 வீடான கும்ப ராசியில மற்றும் அஷ்டமஸ்தானமான மீன ராசியில பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குது. இருந்தாலும் சில கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த பிப்ரவரி மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது. மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிர சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க. சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை 2024 சனி பெயர்ச்சி பலன்கள்ல மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் 2 பாதியில தரக்கூடிய பலன்களும் கண்டிப்பா வேறுபடுங்க. புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் பார்த்தீங்கன்னா மகர ராசியில மற்றும் கும்ப ராசியில ஏற்படுது. மேலும் புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் 2 ராசிகளை மாற்றுறாரு. அதனால் மார்ச் மாதம் 2024 வருடத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் சாதகமற்ற நிலைகளையும் சவால்கள் நிறைந்த காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7 வீடான கும்ப ராசியில் மற்றும் அஷ்டமஸ்தானமான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்கிறது. இதன் விளைவாக பார்க்கும் பொழுது சில வேலைகளில் சில தருணங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக எதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிட சூழ்நிலை, இது இரண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சவால்களை மார்ச் மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் எதிர்கொள்வாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்
விடுது. குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி அதீத கவனத்துடன் செயல்படுவது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மார்ச் 7 அன்னைக்கு குடும்ப ராசியில் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8வது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு. மார்ச் 26 அன்னைக்கு மீன ராசியில் இருந்து மேஷத்தில் குருவுடன் இணைகிறாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மார்ச் 15 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு 6வது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியில் இருந்து 7வது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் கும்ப ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. இதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்திலையுமே சரிங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மார்ச் 15 மேலே ஏப்ரல் 22 தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடுமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தில் இருந்துமே உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்படுங்க. பண விஷயத்தில் பிரச்சனை வரலாம், குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வரலாம், வேலையில் பிரச்சனை வரலாம். இப்படி நீங்கள் திரும்புகிற திசையெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதீத எச்சரிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலும் மார்ச் 7 அன்னைக்கு 6வது வீடான மகர ராசியில் இருந்த சுக்கிரன் கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு. இது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மார்ச் 14 தேதி அன்று சூரியன் 7வது வீட்டில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சுக்கிரன் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். 7வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கு, 8வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கு. இவை இரண்டுமே உங்களுக்கு ஏற்று இறக்கமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் தெளிவற்ற நிலையை சில விஷயங்களில் தாமதங்களை ஏற்படுத்ததா செய்யும். மார்ச் மாத தொடக்கம் மற்றும் இறுதி ஒரு சில விஷயங்களில் தடுமாற்றங்களை ஏற்படுத்துங்க. ஆனால் இடையில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சிகள் கொஞ்சம் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குற வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் மற்றும் குடும்ப ஸ்தானமான லாபஸ்தானம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய புதன் ஆகிய 2 கிரகங்களுமே அஷ்டமஸ்தானத்தில் மறையிறதுனால பல விஷயங்களில் தடுமாற்றம் அடைவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி நிதானமும் பொறுமையும் அவசியம் அப்படிங்கிறத சிம்மராசி அன்பர்கள் மறந்து விடாதீங்க. 6வது வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 7வது வீட்டிற்கு சென்றதுமே பார்ட்னர்ஷிப் திருமண உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கள் பெறும். சுக்கிரனின் பயிற்சிக்கு அப்புறமா சிம்ம ராசியினர் மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய நிம்மதியை உணர்வாங்க. மார்ச் 2 வாரத்தில் வணிகம் செய்கிறவங்க தங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகள் கூடுமான வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் தேவையற்ற அவசரமும் வீண் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் உங்களுக்கு மாறலாம். அதிகாரம் அரசு சம்பந்தமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே முடிவடையுங்க. நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் பெரும் நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதி சற்று கடினமானதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் வேலை பளு திடீரென்று உங்களுடைய தலையில் விழக்கூடும். இதை முடிக்க நீங்கள் கூடுதல் உழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ராகுவுடன் புதன் இணைவதால் திடீர் வருமானம் அப்படி இல்லைன்னா திடீர்னு லாபம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. பல காலங்களுக்கு முன்பு நீங்கள் முதலீடு செய்து வைத்திருந்த தொகை இப்போது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது போன்ற எதிர்பாராத தன வரவு கூட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அன்புக்குரியவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவை பெற முடியாது. அதே சமயம் கண்களுக்கு தெரியாத நிறைய செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும்
ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. எதிரிகளும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறதை நீங்கள் கண்கூட காண்பீங்க. அதே மாதிரி வேலைகளில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மன அழுத்தத்தினுடைய தாக்கம் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் இருக்குங்க. இந்த மாதம் செலவுகளை தவிர்த்து சிக்கனமாக இருக்க முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் யாருக்காவது உடல்நலம் பாதிப்பு அப்படி இல்லைனா குடும்பத்திற்கான செலவுகள் திடீரென அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. வியாபாரிகள் வணிகம் செய்கிறவங்க இந்த மாதம் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க. மார்ச் மாதம் இரண்டாவது பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைவதால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். பெரிய முடிவுகள் அப்படி இல்லைனா முக்கியமான விஷயங்கள் எதையுமே நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ள வேண்டாம். வாகன செலவுகள் அடிக்கடி ஏற்படதான் செய்யும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் புதிதாக எந்த முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம். வரவு செலவில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் மாத தொடக்கத்தில் உங்களுடைய உற்ற நண்பரினுடைய உதவியால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வெற்றியடைய இந்த மாதம் உங்களினுடைய உடல் நலத்திலையும் சரி நேரத்தை திட்டமிடுறதுலையும் சரி அதீத அக்கறையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உடல் நலனில் அலட்சியம் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாதத்தின் நடுப்பகுதியில் சொத்து தொடர்பான தகராறுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணியிட வேலை குடும்ப வேலைகளை சமாளிக்கிறதுல சில சிரமங்களை சந்திக்கலாம். காதல் உறவுகளின் பார்வையிலையும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். காதல் துறை தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறும் உங்களுக்கு ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு பெரிய முடிவை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது உங்களினுடைய திட்டமிட்ட சில வேலைகள் குறித்த நேரத்தில் முடியாமல் உங்களுக்கு டென்ஷனையும் கோபத்தையும் ஏற்படுத்துங்க. அதே சமயம் வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு சவாலையும் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உங்களுடைய நாணத்தால் எதிர்கொள்வதன் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களால் கண்டிப்பாக தீர்வு காண முடியும். போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கடின உழைப்பின் பலனை உங்களால் நிச்சயம் பெற முடியும். வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். உங்களுடைய அலுவலக வேலைகளை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் எந்த ஒரு வேலையையுமே சரி அடுத்த நாள் அடுத்த மாதம் அடுத்த நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போட வேண்டாம். இந்த பழக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கான வேலையை அன்றே முடிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா பெரிய வாய்ப்பை கூட நீங்கள் இழக்க நேரிடலாம். மாதத்தினுடைய தொடக்கத்தில் சோம்பல் ஈகோ இது இரண்டத்தையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா இதன் காரணமாக உங்களுடைய கோபம் சோம்பல் ஈகோ இவற்றின் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் உங்களினுடைய குறிக்கோளை அடையிறதுல நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறும். இருப்பினும் அதில் சில தடை தாமதங்கள் ஏற்படதான் செய்யும். திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனைவிக்காக சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியதும் பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது வாக்குவாதம் அப்படின்னு வரும்போது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அதை விட முக்கியமான விஷயம். இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சிம்ம ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்கி வர மனதில் தைரியம் பிறக்கும், காரிய வெற்றி உண்டாகும்.